சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சினிமா தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருட்களை விற்பனை செய்த பணத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தது. இந்நிலையில் டெல்லி திகார் சிறையில் இருந்த ஜாஃபர் சாதிக் சிறைமாற்ற வாரண்ட் மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஜாஃபர் சாதிக்கை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரி அமலாக்கத்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு ஜாஃபர் சாதிக் கைது என்பது சட்டவிரோதமான என்றும் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் அவரது தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கைது நடவடிக்கைகள் மற்றும் சிறை மாற்ற வாரண்ட் அனைத்தும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி அல்லி வரும் 29ஆம் தேதி வரை ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதே நேரம் 15 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் கோரிய மனு மீது செவ்வாய்க்கிழமை விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த ஜாஃபர் சாதிக் விசாரணையின் போது அமலாக்கத்துறையினர் தன்னை துன்புறுத்தியதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பல்வேறு